நூல் விலையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நாட்டின் ஜவுளி வணிகத்தில் 1/3 தமிழ்நாடு உள்ளடக்கியுள்ளது என்றும், இந்தியாவில் நூல் விலை கடுமையாக அதிகரித்துள்ளதால் ஆடை ஏற்றுமதி மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 2021-22 ஆண்டிற்கான மத்திய வரவு செலவு திட்டத்தால் 5% அடிப்படை சுங்கவரி, 5% விவசாய உள்கட்டமைப்பு மேம்பாட்டு வரி மற்றும் 10% சமூக நல வரி விதிக்கப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த இறக்குமதி வரி 11% உயர்ந்து பருத்தி விலை அதிகரித்திருப்பதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். எனவே ஜவுளி தொழிலை பாதுகாக்கவும் வேலை இழப்பை தடுத்திடவும் சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் தலையிட்டு கொள்கை ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். அதன்படி ஊக வணிகத்தை தவிர்க்க ஏதுவாக பருத்திக்கு விதிக்கப்படும் 11% இறக்குமதி வரியை நீக்க வேண்டும். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மின்னணு ஏலத்தில் பங்கு பெற ஏதுவாக தற்போதுள்ள விதிமுறைகளை தளர்த்த வேண்டும். உச்சபட்ச பருத்தி கொள்முதல் காலங்களான டிசம்பர் முதல் மார்ச் வரை 5% வட்டி மானியத்தை நூற்பாலைகளுக்கு விரிவுபடுத்த வேண்டும் என்றும் மத்திய அமைச்சரை கேட்டுக் கொண்டுள்ளார்.